பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை சுபகிருது வருடம் மாசி மாதம் நட்சத்திரம் மூலா நட்சத்திரம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதி யோகம் அர்ஷணம் பவகரணம் ஆஞ்சநேயர் வழிபாடு மிகவும் சாலச்சிறந்தது என்று கூறலாம் இன்று ராசியாக செல்பவர்களுக்கு மேஷ ராசி அக்ஷயராசியாக உண்டான பலனை பார்ப்போம் கணவன் மனைவி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இல்லை என்று சொல்ல வேண்டும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் தன லாபம் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்பாக இன்று இருக்கும் என்று கூறலாம் ராசி ரிஷப ராசியாக செல்லக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வருமானங்கள் விரயம் ஏற்படுவதற்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் இன்று உடல் நலனில் கவனம் தேவை மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று விரயமாவதற்கு உண்டான நாளாக இருக்கும் முயற்சிகள் பலனை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் என்று கூற வேண்டும் அட்சய ராசி மிதுன ராசியாக செல்லும் அன்பர்களுக்கு உண்டான பதிவு இது தூக்கம் மற்றும் வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய சிந்தனையில் மன ஓட்டத்தில் இருக்கும் என்று கூற வேண்டும் தந்தையின் மூலமாகவோ இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலமாகவோ உங்களுக்கு பொருள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்குண்டான விஷயங்கள் இருக்கும் என்று கூற வேண்டும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று இருக்கும் தொழில் மூலமாக விரயம் ஏற்படுவதற்குண்டான காலகட்டமாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும் அடுத்து ராசி ராசியாக அக்ஷயராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம் இன்று உங்களுடைய பாகியங்கள் நிறைந்த நல்ல நாளாக என்று இருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு சாலச்சிறந்த வழிபாடாக என்று இருக்கும் என்று சொல்ல வேண்டும் முயற்சிகள் மூலமாக வருமானம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும் தொழில் மூலமாக வருமானம் வருவதற்குண்டான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் மனைவி உறவின் மூலமாக விட்டு கொடுத்து செல்வது நல்லது என்று சொல்ல வேண்டும் அடுத்து அக்ஷய ராசி சிம்ம ராசியாக உண்டான பலனை பார்ப்போம் முயற்சிகள் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செலவினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கவனமுடன் பார்த்து செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டும் இன்று தொழில் மற்றும் வேலை சுமூகமாக இருக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும் அடுத்து ராசி கன்னியா ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம் இன்று கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக என்று இருக்கும் வருமானம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் பற்றிய சிந்தனைகள் செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் லாபங்கள் மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்று இருக்கும் என்று சொல்ல வேண்டும் அடுத்து அக்ஷய ராசி துலா ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம் எதிர்மறை எண்ணங்களின் மூலமாக மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக அதிகமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும் தொழில் மற்றும் வேலை மூலமாக வெளியூர் செல்வதற்குண்டான நிகழ்வுகள் உங்களுடைய இந்த நாளில் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் நடக்கும்போது காலில் கவனம் தேவை கால் அடிபடுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அக்ஷய ராசி விருச்சக ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம் இன்று குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக அனுகூலமான நல்ல விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும் கணவன் மனைவி உறவில் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்று இருக்கும் சொல்ல வேண்டும் தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று உங்களுக்கு அனுகூலமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்த அக்ஷய ராசி தனுசு ராசி செல்பில் உண்டான பலனை பார்ப்போம் லாபம் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்று வருவாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடன் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்று இருக்கும் அதனால் தொழிலில் கவனம் தேவை மனமகிழ்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும் என்று சொல்ல வேண்டும் அடுத்து ராசி மகர ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம் வருமானம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்று இருக்கும் என்று சொல்ல வேண்டும் இன்று வருமானம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அடுத்தது அக்ஷய ராசி கும்ப ராசியாக செல்பவர்களுக்குண்டான பலனை பார்ப்போம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இரு இன்று இருக்கும் மேலும் இன்று தொழில் மூலமாக செலவினங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இன்று இருக்கும் மத மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்று இருப்பது மிகவும் நல்ல பலனை இன்று உங்களுக்கு வழங்கக்கூடிய தினமாக இருக்கும் என்று சொல்ல வேண்டும் ராசி மீன ராசியாக செல்பவர்களுக்கு உண்டான பலனை பார்ப்போம் அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கும் கணவன் மனைவி நண்பர்கள் மூலமாக ஒரு அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய என்று காலகட்டமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையே ஆகாது வருமானம் பற்றிய சிந்தனைகள் தொழில் மூலமாக வேலையின் மூலமாக அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக என்று இருக்கும் உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் நன்றி வணக்கம்